இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிக்டாக். இந்த டிக்டாக் செயலியை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முன்பெல்லாம் ஃபேஸ்புக்கில் பெண்கள் தன்னோட புகைப்படத்தை அப்லோடு பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யோசித்தாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த புகைப்படத்தை மார்பிங் செய்யப்பட்டு தப்பான ஒரு முறையில் சித்தரித்து பல மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தன்னோட ஃபோட்டோவை அப்லோடு பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யோசித்தாங்க. இருந்தாலும் இந்த பெண்களுக்கு என்ன ஒரு புத்தினா, நிறைய நாடகமாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும், இதில் நானும் தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்குள்ளேயே நிறைய ஆசைகள்லாம் வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் புகைப்படத்தை அதிகமாக பகிர ஆரம்பித்தாங்க பெண்கள். அதுலேயும் எப்படின்னா, ரொம்பவுமே ஒரு ஆபாச பிக்சர் போடுறதா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது மாடலிங்கிற ஒரு பேரில் ரொம்பவுமே ஒரு ஆபாசமான பிக்சர்களை வெளியே விட்டாங்க நடிகைகள். அதை பார்த்து நம்மளோட மக்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும்தான் போடுவீங்களா, எங்களுக்கு போட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆபாசமாக உடைகள் அணிந்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் விட ஆரம்பித்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது டிக்டாக் என்ற ஒரு செயலி வந்துச்சு. சரி ஓகே, ஃபோட்டோ போடுறதை விட்டுவிட்டு நம்ம டைரெக்டாக தன்னோட நடிப்பு திறமையை வெளிக்காட்டலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்ல கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்சீனாகவே இருந்துச்சு. ஸோ பெண்கள் கூச்சப்படாமல் அதுக்கு வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களை அவங்க டிக்டாக் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற ஆரம்பித்தாங்க. இப்பொழுது அதாவது ஆபாச வலைத்தளத்தை விட டிக்டாக் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்ல பெண்கள் ரொம்பவுமே ஒரு ஆபாசத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கல்ச்சருங்கிறது ஒரு வேற. ஸோ இந்திய பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு லெவலுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கூட ஒரு சில பெண்கள் ரொம்பவுமே கீழ்த்தரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது எதுக்காக, என்ன காரணம், இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல குடும்பங்கள் கெட்டு நாசமாக போயிட்டுருக்கு. ஆமாம், ஏகப்பட்ட கொலைகள் தற்கொலைகள், நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நிறைய புரோக்கர்கள் அதை பற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளோட தமிழ்நாட்டாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா தடை செய்தாங்க அரசியல்வாதிகள் ஒரு டைம். அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, மறுபடியும் இந்த செயலியை வெளியே விட்டுட்டாங்க. இப்பொழுது பெண்கள் குத்தும் கும்மாளமும் குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்கன்னா சொல்லணும். இந்த டிக்டாக்ல இதை என்னைக்கு தடை செய்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும், எல்லாமே உருப்படும். இருக்க இருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. முன்பெல்லாம் நீங்கள் ரோட்டில் கூட பார்த்துருப்பீங்க, சுடிதார் சாரீ ஹாஃப் சாரீ இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா போடுறதில்ல, எதுவுமே போடுறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் டிக்டாக் தான், வேறு எதுவுமே இல்லை. முடிஞ்சா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை பார்த்தாச்சும் நிறைய பேர் கற்றுக்கிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.